பத்திரிகை டாட் காம் இணையதள நேயர்களுக்கு வணக்கம் இசை மற்றும் கவின்கலை பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் தகுதி வாய்ந்த புஷ்வனம் குப்புசாமி அவர்களை புறக்கணித்து தகுதி குறைவான பிரமிளா என்பவர் நியமிக்கப்பட்டிருப்பதாக சர்ச்சை எழுந்துள்ளது இந்த நிலையில் திரு புஷ்பம் குப்புசாமி அவர்களை சந்தித்து அவரது கருத்துக்களை கேட்டோம் வணக்கம் தெற்கு புஷ்வன் வணக்கம் வணக்கம் தங்களது கருத்துக்களை சொல்லுங்கள் இசை மற்றும் கவின் பல்கலைக்கழகம் மறைந்த முதல்வர் டாக்டர் ஜெயலலிதா அவர்களால் உருவாக்கப்பட்டது உருவாக்கப்பட்ட புதிதில் எந்த பட்டமும் பெறாத ஒரு நல் இசைக்கலைஞரை நாடறிந்த கலைஞரை நியமனம் செய்தார்கள் அவர்கள்தான் வீணை காயத்ரி அவர்கள் பட்டம் வாங்காத வீணை காயத்ரி அவர்களை ஏன் நியமித்தார்கள் என்றால் அவர் வந்து ஒரு எமினன்ட் ஆர்டிஸ்ட் நாடறிந்த இசைக்கலைஞர் என்கிற ஒரே காரணத்திற்காக அவர்கள் நியமனம் செய்தார்கள் திரு வீணை காயத்ரி அவர்களுடைய பணி முடிந்தது இப்போ வேறு ஒரு வேலை நியமனம் செய்ய வேண்டும் நியமனம் செய்கின்றது கொஞ்ச நாள் அப்படியே தள்ளி போய் கொண்டே இருந்தது அப்பொழுது பலர் என்னிடமும் இந்த இசை மற்றும் கவின் பல்கலைக்கழகம் என்பது கர்நாடக சங்கீதத்துக்கு மட்டுமல்ல தமிழ் இசை ஓவியம் மக்கள் கலை மட்பாண்ட கலை சிற்பம் திரைப்படம் இன்னும் பல சார்ந்தது மக்கள் கலையை சார்ந்தது இந்த கவின்கலை ஃபைன் ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறது மக்கள் கலையை சார்ந்ததால் நீங்கள் தகுதி வாய்ந்தவராக இருக்கிறீர்கள் ஏற்கனவே இசையிலேயே முனை முனைவர பட்டம் பெற்றிருக்கிறீர்கள் அது மட்டுமின்றி கௌரவ் டாக்டர் பட்டம் வேறு இருக்கிறது தமிழக அரசனுடைய கலைமாமணி விருது பெற்றிருக்கிறீர்கள் அகில இந்த வானொலியில் ஏ கிரேடு வாங்கியிருக்கிறீர்கள் ஐந்து நூல்கள் எழுதியிருக்கிறீர்கள் பல செமினார்களை அட்டை செய்திருக்கிறீர்கள் உங்களுக்கு இப்போ இசை ஆசிரியர்கள் பணி செய்திருக்கிறீர்கள் ஒரு ஃபைன் ஆர்ட்ஸ் ஸ்கூலில் அஞ்சு வருஷமாக மேனேஜிங் டைரக்டராக இருக்கிறீர்கள் இவ்வளவு தகுதிகள் இருப்பதால் நீங்கள் தான் அங்கு சென்று உட்கார வேண்டும் அப்படி அமர்ந்தால் இந்த மற்றவர்களுக்கு இந்த இசை வளர்வதற்கு நீங்கள் காரணமாக இருந்திருப்பீர்கள் இசைக்கு நீங்கள் முப்பது ஆண்டுகளாக தொண்டு செய்து வருவீர்கள் இது ஒன்றே பெரிய தகுதி நீங்கள் விண்ணப்பம் செய்யுங்கள் என்று என்னை தூண்டுகிறார்கள் அப்போது நான் கேட்கிறேன் அரசு விண்ணப்பம் செய்ய சொல்லி அறிவிப்பு விடவில்லையே நான் செய்யலாமா நீங்கள் முதலில் சென்று உங்களுடைய விண்ணப்பத்தை கொடுங்கள் அவர்கள் பரிசீலனை செய்வார்கள் என்று நம்ப தகுந்தவர்கள் என்னிடம் கூறினார்கள் அப்பொழுது என்ன செய்வோம் விண்ணப்பத்தை எடுத்துக்கொண்டு நான் வந்து முதல்வரை பார்த்து கொடுத்தேன் அந்த விண்ணப்பத்தில் என்னுடைய கல்வித் தகுதியை குறிப்பிட்டிருந்தேன் எதற்காக நான் இசை மற்றும் கவின் கலை பல்கலைக்கழகத்திற்கு வைஸ் சான்சலராக போகிறதுக்கு ஆசைப்படுகிறேன் என்கிற விவரத்தையும் அதில் குறிப்பிட்டிருந்தேன் அவர்கள் பார்த்தார்கள் இவன் பாட்டு பாடுகிறவன் நான் நாட்டுப்புற பாட்டுன்னு சொல்கிறதே இல்லை ஏன்னா அது நாட்டுக்கு புறம்பான பாட்டுங்கிற பொருள் படுது மக்கள் இசை இது இந்த நாடே இந்த கிராமத்தை நம்பி தான் இருக்குது காந்தியை காட்டிலுமா காந்தியே சொல்லிவிட்டார் கிராமம் தான் நாட்டினுடைய முத்துகளும்னு அவர் சொல்லிவிட்டார் நீ கிராமம் இல்லைன்னா பட்டணம் கிடையாது இதை வந்து ஏன் உணர மாட்டுறாங்கன்னு தெரில அந்த அந்த பாமர மக்களுடைய இசை எந்த வகையிலும் குறைந்ததே கிடையாது எதுக்கு அதன் மேலே எனக்கு மரியாதை ஏன் வந்ததுன்னா அதை ஆராய்ச்சி செய்யும்போது அந்த பாமர மக்கள் பாடுகின்ற பாடல்களில் ராகங்கள் இருப்பதை நான் உணர்ந்தேன் கண்டுபிடித்தேன் அப்பொழுது என்ன தலைப்பேன்னா ஃபோக் மியூசிக் த பேசிஸ் ஃபார் தி டெவலப்மெண்ட் ஆஃப் கிளாசிக்கல் மியூசிக் அதாவது மக்கள் இசை பாடல்களே கர்நாடக சங்கீதத்துக்கு அடிப்படையாக இருந்தது என்பது என்னுடைய கருத்து அதுக்கு நிறுவனம் செய்யப்பட்டது நிறுவனம் செய்யப்பட்டது அந்த மக்கள் இசை பா அந்த மக்கள் பாடுகின்ற பாடல்களிலே ஆனந்தபிறவி செந்தி பிறவி நடைபெறவி செஞ்சுருட்டி புண்ணாவராளி கரிக்காம போச்சி நாதநாமக்கரியா சங்கராபரணம் குறிஞ்சி நவரோசு இப்படி ஏகப்பட்ட பண்கள் இந்த பண்களெல்லாம் அங்கிருந்து நான் வந்து இப்போ மக்கள் பாடலில் இருக்கு ஆனால் அந்த பாடுற மக்களுக்கு அது தெரியாது இதெல்லாம் எடுத்து ஆராயும் பொழுது தமிழ் இசை தான் எல்லா இசைக்கும் முதன்மையானது அப்படிங்கிற ஒரு உண்மை வெளியானது இப்போது இந்த கர்நாடக இசைன்னு சொல்கிறாங்க கர்நாடக இசைன்னா என்ன பொருள் பழமையான இசைன்னு பொருள் அதுதான் பொருள் ஆனால் உண்மையிலேயே கர்நாடக இசைன்னு சொன்னால் எதை சொல்லணும்னா தமிழ் இசை தான் சொல்லணும் தமிழிசைனால் என்னங்க அப்படின்னு கேட்கலாம் தமிழர்களே தெரியாது தமிழிசைனா இப்போ தேவாரம் திருவாசகம் இருக்குல்ல அது தமிழிசை மக்கள் இசை பாடலும் தமிழிசை தான் எப்படி சொல்கிறேன்னா இரண்டாம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட சிலப்பதிகாரத்தில் முழுக்க முழுக்க மக்கள் இசை மாண்புகள் தான் இருக்கங்கே மக்கள் இசையின் அடிப்படையில் தான் பாடல்களே எழுதப்பட்டிருக்கு என்ன சொன்னால் கானல் வரி பாடல்கள் ஒன்று இருக்குது அது மீனவர் பாடுகின்ற பாடல் இப்படியாக அதில் வந்து தமிழ் சு இது நம்ம வந்து ரிஷபம் காந்தாரம் மத்தியமம் பஞ்சமம் தெய்வதம் நிஷாதம்னு போட்டிருக்காங்கல்ல இவங்க ஆனால் இதை வந்து தமிழில் வந்து சிலப்பதிகாரத்தில் சொல்கிறது குரல் துத்தம் கைக்கலை உழை இழி வளரி தாரம்னு இருக்குது அப்போது இப்படியெல்லாம் பாடி இருந்திருக்காங்க அப்போது ஆ உ ஏ ஓ இப்படியெல்லாம் இருக்குது பற்றி பேசணும்னா பெரிய ஒரு மணி நேரம் பேசலாம் இது ஆராய்ச்சி சம்மந்தமானது இதெல்லாம் ஆய்வு செய்து நான் சமர்ப்பித்திருக்கிறேன் ஆகவே சிலப்பதிகாரம் தமிழ் இசைன்றது தொடக்கம் மக்கள் இசை பாடல் அது இரண்டாம் நூற்றாண்டு ஏழாம் நூற்றாண்டிலிருந்து பன்னிரெண்டாம் நூற்றாண்டு காலத்திற்கு இடையில் வந்தது தான் இந்த தேவாரம் திருவாசகம் போன்ற தமிழ் இசை அப்புறம் இந்த பதினேழாம் நூற்றாண்டில் வந்தது தான் இந்த கர்நாடக இசையை இந்த கர்நாடக இசையை வந்து சுதமத்தியமோ பிரதிமத்தியமோன்னு வகுத்து இருக்காங்கல்ல இது வகுத்த காலமே பதினேழாம் நூற்றாண்டு ஆகவே இது இந்த 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 வகுத்து பாடல்களை இயற்றியது யாருன்னா தியாகராஜ சுவாமிகள் மூச்சுதாமிதர் சியமாசாஸ்திரி இவர்கள் அவர்கள் வந்து அவர்களுடைய தாய்மொழியிலேயே நம்ம பாடல்களை ஏற்றுகிறாங்க இப்போ எந்தரோ மகானுபாவனும் அந்தரிக்கி வந்துடும்லாம் எத்தனை பெரிய மகான்கள் இருக்கிறாரோ அவர்களுக்கெல்லாம் என்னுடைய வணக்கங்கள்னு பொருள் சக்கனி ராஜ மார்க்கவள் உண்டக சந்துல தூர ஓ நிலை மனசா எனக்கு தெலுங்கு தெரியாது ஆனால் நான் தெலுங்கு சொல்கிறேன் ஏன்னா எதை செய்தாலும் அதை சரியாக செய்ய வேண்டும் எனக்கு மொழி தெரியவில்லை என்பதற்காக ஒரு மொழி சிதைப்பதற்கு எனக்கு உரிமை இல்லை ராஜ மார்க்கவுள் உண்டக சந்துல தூர நில ஓ மனசா அதாவது இனிமையான பெரிய வழி இருக்கின்ற பொழுது ஏன் மனமே நீ ஏன் குறுக்கு வழியில் நுழைகிறாய் அப்படின்னு கேட்குறார் சுவாமி அனுராகமும் இல்லை நீ மனசுன்னு சுக்கியான முராது அப்படின்னு சொல்கிறார் பக்தி இல்லாதவனுக்கு தூய் அறிவு பிறக்காதுன்னு சொல்கிறார் ஏன்னா அவருடைய பாணியில் அவர் சொல்கிறார் அவர் தாய்மொழி தெலுங்கு அதனால் தெலுங்கில் ஏற்றிட்டார் அதே போல் முத்த அமைச்சர் அவருடைய தாய்மொழி சமஸ்கிருதம் அதனால் அவர் சமஸ்கிருத எழுதினார் இல்லையா அப்போ மகா கணபதியும் பஜேகம் சித்தி விநாயகம் அனுஷம் அப்போ சமஸ்கிருத்த நான் சரியாக பேசணும் சமஸ்கிருதத்தை பாடினா சமஸ்கிருதத்தை சரியாக உச்சரிக்கணும் ஆகவே சமஸ்கிருதத்தை நான் கற்றுக்கிட்டேன் எப்படி கற்றுக்கிட்டேன்னா ஒரு பிராமணர் வீட்டிலேயே தங்கியிருந்து கற்றுக்கிட்டேன் மூணு வருஷம் நான் சமஸ்கிருதத்தை ஆகவே தமிழை பாடினாலும் தமிழாக பாடி சமஸ்கிருதத்தை பாடினாலும் சமஸ்கிருதத்தில் தவறு இல்லாமல் பாடி தெலுங்கை பாடினாலும் தெலுங்கை தவறு இல்லாமல் பாடக்கூடிய தகுதி உடையவன் என்பதை நான் பெருமை கொள்கிறேன் ஆனால் இதை காட்டி இதை இல்லைன்னா வெளிக்காட்டதில்ல எனக்கு சமஸ்கிருதம் தெரியும் எனக்கு தெலுங்கு தெரியும் எனக்கு வந்து தான பல்லவி தெரியும் நான் தோடியை வெளுத்து வாங்குவேன் என்று நான் எங்கும் பறைசாற்றி கொண்டதே இல்லை ஏனென்றால் நான் கிராமத்தில் இருந்தவன் என் மக்கள் பாடுகின்ற பாட்டு எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக இருந்தது என்று சொல்வதெல்லாம் என்னுடைய முழு நேரத்தை செலவிட்டேன் என்னுடைய முகமாக மக்கள் இசை பாடல்களை காமித்து கொண்டேன் ஏன்னா அந்த தமிழ் உணர்வு என்னிடம் இருந்தது அதற்காக எந்த இசையும் நான் விருத்தவன் இல்லை ஏன்னா கர்நாடக சங்கீதத்தை அவர்களிடமிருந்து நான் கற்றுக்கொண்டவன் அதனால் கர்நாடக சங்கீதம் உயர்ந்த சங்கீதம் அதை கர்நாடக சங்கீதம்னு சொல்லக்கூடாது எப்படி சொல்லணும்னா செவ்விசைன்னு சொல்லணும் செவ்விசைனா செழுமைப்படுத்தப்பட்ட இசை இந்த பதினேழாம் நூற்றாண்டு கால காலகட்டத்திலேயே தமிழ் மும்மூர்த்திகள் இருந்தாங்க அவங்க கோபாலகிருஷ்ண பாரதியார் முத்துத்தாண்டவர் இப்படி அப்போ அவர்களுடைய பாடல்களையும் பாடணும் இல்லையா அப்போது தமிழ்நாட்டில் மொழிக்கு இசை தேவையில்லை அப்படின்னு ஒரு பிரிவினர் பேசலாம் இருக்க ஒத்துக்கிறேன் ஆனால் இசைக்கு மொழிக்கு இசை தேவை இசைக்கு மொழி தேவையில்லைங்கிறீங்க நீங்கள் ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா மொழிக்கு இசை வேணும்ல தமிழ் ஒரு மொழி அதுக்கு ஒரு இசை ஒன்றும் இல்லை அதனால் தமிழ் இசை அப்படிங்கிறது உண்டாச்சு இது ஒரு பெற இருக்கட்டும் ஆகவே இசையை கற்று இவ்வளவு இருந்தால் நீங்கள் விண்ணப்பம் செய்யுங்கள் என்று சொல்லும்போது விண்ணப்பித்த பிறகு என்னுடைய விண்ணப்பத்தை பரிசீலனை செய்திருக்கிறார்கள் செய்த பின்பு இது இந்த அரசு இன்னும் வெளியிடலை துணைவேந்தருக்கு பதவிக்கு விண்ணப்பிக்கலாம் என்று வெளி அறிவிப்பு வரவில்லை அதற்கு முன்பாகவே நான் முந்தி கொண்டு தான் எனக்கு பிரச்சனையாகி போய்விட்டது அப்போது இந்த என்னுடைய பார்த்துட்டு இவருக்கு இந்த பதவியை கொடுத்து விடக்கூடாது இவன் எதிலே வந்து கல்வி தகுதியில் இருக்கிறான் எந்தெந்த வகையில் கல்வி தகுதியில் இருக்கிறான் என்று பார்க்கின்ற பொழுது டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனது அதில் நான் குறிப்பிடப்படவில்லை இத்தனை வருஷம் நான் வந்து எந்த 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 மியூசிக் டிபார்ட்மெண்ட்லேயோ இல்லை எந்த மியூசிக் இன்ஸ்டிடியூஷன்லேயோ நான் வந்து ஒரு பாட்டு சொல்லிக் கொடுக்குற இன்ஸ்டிடியூஷன் இறந்தர் முழு நேரம் இன்ஸ்டியூஷனில் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸு அப்படிங்கிறத நான் குறிப்பிடலை அப்போ அவங்க முடிவு பண்ணாங்க இவனுக்கு வந்து டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அதனால் இப்படி ஒரு 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 காலம் ஒரு கோர்வையை அந்த விண்ணப்பத்தில் சேர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் டென் இயர்ஸ் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ப்ரொஃபஷனல் லெவல் நேஷனல் இன்டர்நேஷ்னல் லெவல்னு ஒன்று சேர்த்துட்டாங்க இதில் புஷ்பன் வர வரமாட்டான் அடிபட்டுருவான் இதை காமிச்சு அவனை விட்டு நமக்கு யார் கூச்சா தூக்குறாங்களோ நம்ம சொல்கிற பிள்ளையெல்லாம் யார் கேட்குறாங்களோ சொல்கிற பிள்ளையெல்லாம் எதுக்கு கேட்கணும்னா அதில் வருமானம் இருக்குது ஆதாயம் பணம் எல்லாம் பணம் இதில் பணம் நம்ம எங்கெங்கெல்லாம் சுருட்டலாம் அம்மா அந்த நோக்கத்துலேயே அந்த இசை பல்கலைக்கழகத்தை ஆரம்பித்தாங்க பாருங்கள் என்ன நடக்குது இது எங்கெங்க சுருட்டலாம் ஆகவே அப்படிப்பட்ட ஒருவரை நாம் நியமனம் செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற முறையில் விண்ணப்பத்தை தயார் செய்த ஐஏஎஸை வச்சு நான் ஒன்று கேட்குறேன் இந்த கவின்கலை பல்கலைக்கழகத்திற்கு ஏற்கனவே அம்மா ஒரு பட்டம் வாங்காத ஒருவரை நியமித்திருக்கிறார்கள் அவர்கள் என்ன நோக்கத்தில் பண்ணாங்க இசை வளரணுன்னு நோக்கத்தில் அவங்க நினச்சிருந்தா பிக்சிரி யார் பா வாங்கியிருக்கா அவங்கள போட்டு தேடி பிடிச்சி போட்டிருப்பாங்க வீணகாயத்ரி அவர்களை போட வேண்டிய அவசியம் இல்லை சரி நீங்கள் பிறகு வந்தீங்களே அதே வீகாயத்திரியை தொடர விட்டுருக்கலாம் இந்த ஆண்டு நீங்கள் இருங்கள் என்று கூட சொல்லியிருக்கலாம் அதில் எங்களுக்கு எந்த ஆட்சேபடும் இல்லை ஆனால் நீங்கள் நான் விண்ணப்பித்ததை விண்ணப்பித்ததை மனதில் கொண்டு கருத்தில் கொண்டு நான் வரக்கூடாது ஒரு ஒரு கிராமத்து பாட்டு பாடுறவனை கொண்டு போய் ஒரு இசை பல்கலைக்கழகத்திற்கு துணைவேந்தராக நியமிப்பதா அப்படிங்கிற ஒரு வக்கிற எண்ணம் உங்களுக்கு ஒரு பொறாமை ஒரு தமிழன் வந்துவிடக்கூடாது அதாவது தமிழ் மக்களுடைய உணவு உங்களுக்கு வேண்டும் காய்கறிகள் வேண்டும் பால் வேண்டும் அரிசி வேண்டும் எல்லாம் வேண்டும் ஏன் அவர்கள் தருகின்ற ஓட்டு கூட உங்களுக்கு வேண்டும் ஆனால் அவர்கள் பாடுகின்ற பாட்டு உங்களுக்கு வேண்டாம் இது என்ன கொடுமையா இது நாடா இது நல்லா யோசித்து பாருங்கள் மக்களை நாடாக இது அப்போது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா மற்றவர்கள்ட கலந்து ஆலோசிக்கும்போது அந்த மற்றவர்கள் அதாவது தமிழர் அல்லாத மற்றவர்கள் அவர்கள் என்றைக்கு நான் தமிழன் சொல்லிக்கிறதில்லை பல பேர் அவங்கள்ட்ட சொல்லும் போது அதான் புஷ்பவன குபூர்சாமியை உட்கார வச்சா அவன் தமிழ் இசையும் பாடணும்னு ஆரம்பிப்பான் ஆனால் அவர்களுக்கு தெரியுமா நான் கர்நாடக சங்கீதத்துக்கு எதிரானவன் இல்லை என்று கர்நாடக சங்கீதமும் பறிப்பான் அதே நேரத்தில் தமிழ் இசைக்கு அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுத்து விட்டால் ஒருவேளை நாட்டுப்புற பாட்டை பாடி அங்கே ஏதாவது வேலை பண்ணிவிட்டா என்ன நாட்டுப்புற பாட்டு பாடிட்டா இன்னைக்கு இசை பல்கலைக்கழகத்தில் அதனோட புனிதமே கெட்டுப்போகுமே அப்போது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா என்ன தான் இவன் வந்து கர்நாடக சங்கீதம் கற்றிருந்தாலும் மக்கள் இசையை மக்கள் மத்தியில் பாடுறதுனால அந்த இசை பல்கலைக்கழகத்தில் போய் உட்காந்தான்னா இப்போ மக்கள் இசையை அங்கே பாடிட்டாங்க வைங்க அந்த புனிதமே போடுமே இசை பல்கலைக்கழகத்தோட புனிதமே கெட்டு போகுமே அப்புறம் அப்படின்னு நினைக்கிறாங்க இவங்க இப்போ இது அவங்க அவங்க எப்படி நினைக்கிறாங்க அப்படின்னா இப்போது திருவிட்டில் பல வருடங்களுக்கு முன்பாக தியாகராஜர் ஆராதனை நடக்கும்போது எம் எம் தண்டபானி தேசியர் போய் உட்காந்து பாடினார் பாடும்போது தமிழில் ஒரு விநாயகர் பாட்டு பாடிட்டார் ஒரு பிள்ளையார் பாட்டு பாடிட்டார் உடனே என்ன பண்ணாங்க அவரை இறக்கி விட்டு இந்த தமிழில் நீச மொழி தமிழில் பாடினதுனால இந்த மேடை புனிதம் விட்டது அப்படின்னு சொல்லி காவிரியிலேருந்து தண்ணி கொண்டாந்து அந்த மேடையை அலசி விட்டு புனிதம் தேடினாங்க இது எங்கே நடக்குது தஞ்சாவூர் திருவியாறில் தமிழ்நாட்டில் நல்லா யோசிச்சு பாருங்கள் தமிழ்நாட்டில் தமிழ் மொழியில் ஒரு இசை பாடியவனுக்கு நேர்ந்த கதி உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் இதுக்கு அப்போ நடந்தது அது இப்போயும் நடக்குது சரி நான் நான் வந்து எல்லாத்தையும் படித்தவன் அப்போ வந்து வெறும் அங்கே போய் நான் வந்து மக்கள் இசைப்பா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்க மக்கள் இசை பாட்டுன்னு சொன்னோடனே அது வந்து இந்த இப்பொழுது இருக்கிறார்கள் பாடல்கள் இது மாதிரி நினச்சிக்கிட்டாங்க இப்போ கர்நாடக சங்கீத்திலேயும் எல்லோரும் பாடுறாங்க ஏன் பாலமொழி கிருஷ்ணா சுதாரகனான இல்லை வீணாகி இசை வந்து உயர்ந்தால் தான் இருக்குது அவங்க அதை சரியாக கொண்டு போகிறாங்க அது மாதிரி மக்கள் பாடல்களை நம்ம ஆரோக்கியமாக எந்த ஆபாசமும் இல்லாமல் மக்களுடைய பண்பாடு கலாச்சாரத்தை மிக தெளிவாக அழகாக நான் எடுத்து சொல்கிறேன்ல அப்போ அது கிளாசிக்கல் மியூசிக் தானே உங்கள் கர்நாடக சங்கீதம் கிளாசிக்கல் மியூசிக்னு சொல்கிறீங்களே மக்கள் இசையை மிக தெளிவாக ஆழமாக ஆபாசம் இல்லாமல் நான் பாடுகின்ற பொழுது இதுவும் கிளாசிக்கல் மியூசிக் தானே அந்த நல்ல விஷயம் உங்கள் கண்ணுக்கு ஏன் தெரியலை உடனே நீங்கள் கிராமத்து பாட்டு கட்டு விட்டதுங்கிற அப்படிங்கிற பல கோணம் ஒன்று ரெண்டாவது காரணம் அதில் பணம் தாடணும் ரெண்டு விஷயத்துக்கும் நான் துணை மாட்டேன் இப்போது இந்த சேர்ச்சை கமிட்டின்னு இருக்கு இந்த மூணு பேர் அதில் வந்து எஸ்பி தியாகராஜன் அவர்கள் தங்கவல் அவர்கள் சுதாரணன் அவர்கள் இப்போது இந்த சேர்ச்சி கமிட்டி போடும்போதே இவங்க இந்த வந்து இந்த அரசுக்கு ஆதாயம் தேடுறதுக்கு ஊழலுக்கு துணை போகிறவங்க அப்படிங்கிறது எப்படி நிறுவனம் ஆகுது பாருங்கள் இப்போது நேற்று இலச நாடாளுமன்றத்திற்கு செயலாளர் பதவி செயலாளர் அப்படின்னு ஒருத்தர் தேர்ந்தெடுத்துருக்காங்க யாருன்னா இந்த கவின்களை பல்கலைக்கழகத்துக்கு துணை வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய சேர்ச்சி கமிட்டியில் இருக்கக்கூடிய தங்கவல் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ தெரிஞ்சு போச்சா இப்போ போச்சா என்னென்னு உங்கள் ஊழல் ஒன்று ஒன்றா வெளியில் வருது பார்த்தீங்களா ஏன் வேறு ஆளே இல்லையா சேல்ஸ் கமிட்டியில் அதை பாருங்கள் நீங்கள் வந்து புஷ்பான குஸ் சாமியை தள்ளிட்டு பெருமையில போடுங்க உங்களுக்கு அந்த பதவியை நான் தர்றேன் அப்படின்னு பேசி முடிச்சு அதே மாதிரியே நடந்தது நடந்த உடனே உடனே நீங்கள் ஈழ சேனமன்ற செயலாளர் பதவியை கொண்டு போய் தங்குவலுக்கு கொடுத்துருக்குறீங்க வாழ்ந்துருவியா தமிழ்நாடு வாழ்ந்துடும் இப்போது இந்த பின்னப்பா அப்போ அப்படி போட்டாங்களா நான் பார்த்தேன் ப்ரொஃபஷனல் லெவல் இருக்குது கண்டிப்பாக இது என்ன கழித்து கட்டுறதுக்கான விஷயம்தான் இருந்தாலும் நான் விண்ணவிப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸு ஆறு வருஷம் இருக்குது இந்த ஆறு வருஷத்தையும் நான் அதில் நான் போட்டிருந்தேன் ஆனால் அதில் மற்ற விஷயங்கள் கேட்கப்பட்டிருந்தது என்னென்னா அதாவது எமினன்ட் ஆர்டிஸ்ட் நாடறிந்த கலைஞராக இருக்க வேண்டும் அப்புறம் இந்த இசைக்கு தொண்டாற்றி இருக்க வேண்டும் ரெண்டு அப்புறம் மூணாவது நூல்கள் எழுதியிருக்க வேண்டும் இசை பற்றிய நூல்கள் எழுதியிருக்க வேண்டும் மூணு மூணாவது பிற பிறவற்றில் இவர்கள் அவார்ட்ஸ் நிறைய வாங்கியிருக்கணும் அப்படின்னு எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினாறு அவார்ட்ஸ் இருக்குது அது இல்லாமல் தமிழக அரசு கொடுத்த கலைமாமணி விருதுக்கு பெரிய விருது அது இல்லாமல் ஏ கிரேடுன்னு ஒன்று இருக்குது இந்த ஆல் இண்ட்ரேடியோவில் ஏ கிரேடு இருக்குது பார்த்தீங்களா நீங்கள் குதிரையாவது இங்கேயாவது தேடி கொம்பை கொண்டு வந்துடலாம் ஆனால் ஒரு ஏ கிரேடை வாங்குறது வந்து குதிரை கொம்பை காட்டிலும் மேலே அந்த ஏ கிரேடை பற்றி வாங்கினவங்களுக்கு தெரியும் ஏ கிரேட் ஆர்டிஸ்ட் பார்த்தா ரொம்ப கம்மி அதை வந்து இது கொடுக்குறது வந்து டெல்லி அரசு கொடுக்குது இங்கே கிடையாது டெல்லியிலேருந்து வாங்கணும் அது என்னுடைய திறமையை பார்த்து ஏ கொடுத்துட்டாங்க அது பெரிய எனக்கு ஒரு ப்ளஸ் இவ்வளவும் இருக்குது அப்புறம் நான் வந்து எல்லா இசையும் பாடுறேன் இப்போ வந்து கர்நாடக சங்கீதம் எது வேணாலும் பாட முடியும் தமிழ் இசையும் பாட முடியும் பக்தி இசையும் பாட முடியும் திரை இசையும் பாட முடியும் எதை கொடுத்தாலும் பாட முடியும் பாடுவதற்கு என் மனத்து இடம் கொடுக்கும் அது திறமையும் இருக்கிறது ஆனால் இவ்வளவு தகுதிகள் இருந்தும் கூட இதை ஏன் எடுத்துக்கல நீங்கள் மதிப்பெண் போடுறீங்கன்னு வைங்களேன் டென் இயர்ஸ் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஒரு ரெண்டு மார்க் அப்படின்னா கலை மாமணிக்கு ரெண்டு மார்க் மதிப்பெண் போடணும்ல அப்போது ஏக்கரேடு வாங்கினதுக்கு ரெண்டு மதிப்பெண் போடணும்ல நூல்கள் எழுதிருக்கேன்ல அதுக்கும் ரெண்டு மதிப்பெண் போடணும்ல இப்போ நாடறிஞ்ச கலைஞனாக இருக்கிறோன்னா அதுக்கு ரெண்டு அப்படியெல்லாம் மதிப்பெண் போடுகின்ற பொழுது நான் அதிகமாக வருகிறேன் முன்னிலையில் வருகிறேன் இதைத்தான் நான் தகுதி அது வந்து அவரை காட்டும் தகுதியில் முன்னிலையில் இருக்கிறேன் என்று நான் சொல்கிறேன் இது பலவருக்கு புரியவில்லை அப்படி மதிப்பெண் போடுகின்ற பொழுது நான் தான் முன்னிலையில் இருப்பேன் இப்போ இப்போ தேர்ந்தெடுக்க பள்ள ஊட்டலில் பிரமிழ அவர்களுக்கு டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் இருக்குது அதுவும் அவங்க ஹரிக்கதா பாடுறவங்க அவங்க என்ன பாடுறோன்னு அவங்களுக்கே தெரியாது அவங்க என்ன இது இசையில் இருக்காங்க கர்நாடக இசை பண்ணி கச்சேரி செஞ்சிருக்காங்களா மியூசிக் அகாடமி போய் பாடிருக்காங்களா இல்லை சொல்கிறீங்களா இப்போ இருக்காங்க மியூசிக் அகடமியை உட்காந்து நீங்கள் வேணும் வாசிப்பாங்க நீங்கள் அவங்கள தேர்வு செஞ்சுருந்தால் நான் நான் பொங்கி எழுந்திருக்க மாட்டேன் சரி பரவாயில்ல அம்மா தேர்வு செஞ்சவங்கள முன்னாடி தேர்வு பண்ணியிருக்காங்கன்னு விட்டுருப்பேன் ஆனால் நீங்கள் பிரேமிளாவை தேர்ந்திருக்கு பிரேமிளா போய் பாடி பாடிருக்காங்களா கச்சேரி செஞ்சு மூணு நேரம் கச்சேரி செஞ்சுருக்காங்க கர்நாடகா செஞ்சு கச்சேரி வேறு எங்களுக்கு செஞ்சுருக்காங்களா சொல்லுங்கள் நீங்கள் ஹரிக்கா தான் பாடுறது அதுக்கு அரிக்கா தான் ஒரு பிரிவு அவ்வளோதான் அதில் நீங்கள் பட்டம் வாங்கியிருக்கிறீங்க நூ நூல்கள் எழுதியிருக்கணும் ஆ நீங்கள் வேறு டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டுந்தான் நாடாக இருந்த கலைஞரா முதல்ல அது சொல்லணும் நான் புஷ்பான இங்கே இல்லை இங்கே தமிழ்நாடு இல்லை நீங்கள் எங்கே போங்க ஆஸ்திரேலியா போங்க இல்லை அமெரிக்கா போங்க எங்கே போய் புஷ்பான குபசாமி கிளங்குங்க தமிழர் வாழ்கிற பகுதியில் எனக்கு தெரியாத தமிழர்கள் இருக்க முடியுமா இந்த தமிழசைக்கு தொண்டாற்றி இருக்கிறேன்ல எத்தனை பழமொழிகள் விடுகதைகள் இதை தொடர்ந்து சன் தொலைக்காட்சியில் எட்டு வருஷமாக பழமொழிகளை பற்றி நான் பேசியிருக்கிறேன் பழமொழிகளுக்கு விளக்கம் கொடுத்துருக்கேன் புது புது விளக்கங்கள் அந்த மக்களுடைய பண்பாடு கலாச்சாரத்தை நான் அவ்வளோ அழகாக சொல்லியிருக்கிறேன் எட்டு வருஷமாக ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை பிறகு இந்த எல்லா தொலைக்காட்சிகளிலும் என்னென்னா அந்த பாட வர்றாங்கல்ல குழந்தைங்க அவங்களுக்கோ இல்லை பெரியவங்களுக்கோ அவங்க பாடுகின்ற பாட்டுக்கு ஜ நீதிபதியாக உட்காந்துருக்கேன் ஜட்ஜாக உட்காந்துருக்கேன் திறமை இல்லாதவனை வந்து ஒரு தொலைக்காட்சி கொண்டு போய் ஜட்ஜாக உட்கார வைக்காது அதே போல் இந்த மக்களை செய்ய பாடல்கள் இருக்குல்ல இதில் உள்ள ராகங்களை நான் சொல்லும்பொழுது எல்லாத்தையும் நோட்டேட் செய்திருக்கிறேன் இப்போ வந்து தஞ்சாவூர் மண் எடுத்து தாலி ஒன்று செய்ய சொன்னேன்னு நீங்கள் அது எத்தனையோ பாட்டு இருக்குது இந்த பாட்டை ஏன் சொல்கிறானு இந்த பாட்டு உங்களுக்கு தெரியும் அதனால நான் ஒட்டே சொல்கிறேன் தஞ்சாவூர் மண் எடுத்து தாலி ஒன்று செய்ய சொன்ன பக அப்படின்னு சொரப்படுத்தணும் அதை சொரப்படுத்துகின்ற அறிவு இருந்தால்தான் அதை சொரப்படுத்த முடியும் அது எனக்கு இருக்குல்ல அப்போது கர்நாடக சங்கீதத்தை கற்றுக்கிட்டதுனால தான் இது வந்தது இப்போ தானாக வரலை இப்போ வெறும் நான் கிராமத்தில் இருந்து வந்து பாடினேன்னா என்னால் இந்த சொரப்படுத்த முடியாது அப்போ கர்நாடக சங்கீதன்றது செவ்விசைன்றது உயர்ந்த இசை தான் அதை யாரும் நான் குறை சொல்லவே இல்லை ஆனால் செவ்விசை பாடுகின்றவர்கள் செவ்விசை உயர்ந்தது செவிசை பாடுகின்றவர் எல்லோரும் உயர்ந்தவொன்னு சொல்ல முடியாது அது யார் பாடினாலும் அது எல்லாருக்கும் சமயம் இசைன்றது பொதுவானது அதுதான் நான் சொல்கிறேன் இன்னொன்று இந்த இசை பல்கலைக்கழக துணை வந்திருக்கு இவ்வளவு தகுதிகள் வேணும்னு நீங்கள் அப்படியோ அது அங்கே போய் இங்கே போய் அந்த விண்ணப்பத்தை பார்த்தீங்கன்னா தலையே சுத்தம் அவ்வளவு தகுதிகள் தேவையே இல்லை இவ்வளோ தகுதிகள் வந்து ஏன் நீங்கள் போடுறீங்க இது வந்து நிறைய பேர் நினச்சிருக்காங்க இது கவர்னரின் ஆளுகையின் கீழே வருதுன்னு கவர்னருக்கும் இந்த இசைப்பல்கழக துணை வந்திருக்கும் எந்த தொடர்பும் இல்லை இது சென்னை பல்கலைக்கழகமும் இல்லை அண்ணா பல்கலைக்கழகமும் இல்லை இப்போ சென்னை பல்கலைக்கழகம் அண்ணா பல்கலைக்கழக துணை வந்திருக்கு கவர்னர் நியமனம் செய்யணும் ஆனால் இந்த இசை பல்கலைக்கழகத்திற்கு நியமனம் செய்யக்கூடிய முழு உரிமையும் முதல்வருக்கு தான் இருக்கு முதல்வர் யாரை வேணாலும் நியமனம் செய்யலாம் பத்தாம் கிளாஸ் படித்திருக்கோம் எட்டாம் கிளாஸ் படிச்சிருக்கிறோம் நியமனம் செய்யலாங்க அப்படி இருக்குன்ற ஒரு நியமனத்திற்கு பத்து வருஷம் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் பிகோ சிறு வந்து இருக்க வேணும் அது பண்ணணும் இது பண்ணணும் ஏன் அவ்வளவு அவ்வளவு தகுதி எதுக்கு நீங்கள் நிர்ணயம் செஞ்சீங்கன்னா முதல்லையே நான் போய் விண்ணப்பிச்சுட்டேன் இதுதான் வந்தது வேணேன் அப்போ கோபசாமி என்ன தேவையில்லை ரெண்டு டாக்டரேட் வாங்கியிருக்கிறான் ஆட இவன் அடிக்கணும்னா உன்னே ஒன்று எதுலன்னா அப்ளிகேஷனில் என்னோடய அப்ளிகேஷனில் பார்க்குறப்போ டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸு கொஞ்சம் குறைவாக இருக்குது இதை போட்டு அவனை கொல்லு அவனை புறந்தள்ளி விடலாம் அப்படின்னு திட்டம் போட்டு அதை விண்ணப்பம் செய்தார்கள் யாரையோ மனசில் வச்சுட்டு விண்ணப்பம் செய்தார்கள் அண்ணாச்சு ஒரு செப்டம்பர் பதினஞ்சுலேருந்து அக்டோபர் பதினஞ்சு வரைக்கும் அறிவிப்பு போச்சு இதுக்குள்ளே விண்ணப்பிக்கலாம் அதாவது துணை வந்திருக்கு விண்ணப்பிக்கலாம் அப்போ நானும் விண்ணப்பம் செய்கிறேன் விண்ணப்பம் வந்து சேர்ந்தன வரும்போது ஒரு ப அதிகபட்சமாக பதினேழு வந்திருப்பதாக கேள்வி எனக்கு அப்படங்கு அத்திரப்பிரசலாக செய்தி வந்தது அப்போது இந்த பதினேழு வந்த பதினேழு விண்ணப்பங்களில் இவங்க கேட்ட டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் டென் இயர்ஸு எதுவுமே வரலை அடங்கலை ஒன்று ரெண்டு இருந்தால் கூட மற்றதெல்லாம் அடிபடுது நூல் எழுதலை அந்த கான்ட்ரிபியூஷன் இருக்கு பாருங்கள் மியூசிக்கு என்ன கான்ட்ரிபியூஷன் அவங்க என்ன இப்போ தொண்டை பங்காற்றி இருக்கிறார்கள்ங்கிறது அதில் அடங்கலை யாருமே வரல புஷ்பான் குப்தாஜி மட்டும் தான் வரான் பார்த்தாங்க ஐயோ இதுலேயும் ஓந்து நிற்கிறானே இங்க என்ன செய்கிறது இப்போது இப்போது நமக்கு வேண்ட ஒரு ஆளை வரதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு இதே மாதிரி இந்த பத்து வருஷம் டீச்சர் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க நமக்கு ஜாலராக போட்டு நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்டு நம்ம கொள்ளை அடிக்கிறதுக்கு துணை போடுறதுக்கு யார் இருக்கான்னு பார்த்தாங்க பிரமிலான்னு ஒரு ராஜ மையருடைய மருமகள் பிரமிளான்னு ஒருத்தர் இருக்கிறாங்க அவங்கள புடின்னு இந்த பல்கலைக்கழகத்துக்கு மேல் வருது எதுக்கு கீழே வருது அப்படின்னா தமிழ் துறையின் கீழே வருது தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சரை பிரமிளாண்ட்ட பேசுகிறார் நீங்கள் விண்ணப்பம் செய்யுங்க தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சரே சுதார்ட்ட சொல்கிறாங்க நீங்கள் போய் அவங்கள்ட்ட விண்ணப்பிக்க சொல்லுங்கள் மாப்பா பா பாண்டியராஜ் விண்ணப்பிக்க சொல்லுங்கள் அப்போது அவங்க ஏற்கனவே வேலை யூனிவர்சிட்டியில் இருக்கிறாங்க இதுக்குள்ளே என்னாச்சு ஒரு காலம் முடிஞ்சு போச்சு இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது அப்போ இந்த ஒரு நாளுக்குள்ளே விண்ணப்பம் செய்ய முடியாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க பெருமிழா அவங்க சொல்கிறாங்க உடனே தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் என்ன பண்ணுறாரு ஒரு மாதம் நீட்டுறார் விண்ணப்பிக்கக்கூடிய காலத்தை ஒரு மாதம் நீட்டுறாரு கண் துடைப்புக்காக எல்லா பல்கலைக்கழகத்திற்கும் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாமோ அவர்களெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு அறிக்கை விடுறாரு அந்த அறிக்கை விடுற நேரத்தில் என்ன பண்ணிட்டாரு பிரமிளாவிட வந்து பேசி இப்படியெல்லாம் நம்ம நடக்கும் இப்படியெல்லாம் நீங்கள் அனுசரிச்சுக்கணும் நீங்கள் வந்து இல்லைங்க நான் வேலை பார்த்துட்டு இல்லைன்னு நீங்கள் அங்கே போடுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள தூண்டி விட்டு பேக்க சொல்லி இரவோடு இரவாக இரவோடு இரவாக டைப் செஞ்சு இரவு பதினோரு மணிக்கு வந்து எல்லாம் எல்லாம் வேலை பார்த்து அடுத்த நாள் காலையில் பல் வளர்க்காமல் அந்த அம்மாவுக்கு கூப்பிட்டு வாங்க வாங்கணும் சீக்கிரமாக ஏழு மணிக்கே ஃபோன் அடித்து கூப்பிட்டு ஒம்பது மணிக்கு கையில் கொடுத்து எல்லாம் முடிச்சுட்டாங்க வேலை முடிச்சிட்டாங்க இப்போது இப்போ நீ வந்து வந்து வேணும்னா திட்டமிட்டாது அப்படின்னு நான் சொல்கிறேன் இல்லையா இதுக்கு எப்படி கரெக்டாக எங்கே நடக்குதுன்னு பாருங்கள் ஆதாரத்தை சொல்கிறேன் இப்போ இப்போ ஏற்கனவே இந்த மூணு பேர் சர்ச் கமிட்டின்னு இருக்குது இந்த துணைவேந்தர் தேர்ந்தெடுக்கிறதுக்கு மூணு பேர் சர்ச் கமிட்டி இருக்குது இந்த சேர்ச் கமிட்டியில் தலைவர் யார் தெரியுமா சுதாரகுணன் சுதாரகனார் டிகிரி ஒரு டிகிரி தான் பிஹெசின்னு கிடையாது மற்ற ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க பிஹெசி ஒருத்தர் சென்னை பிள்ளைகளுக்கு முன்னாள் துணைவேந்தர் இன்னொருத்தர் ஒரு ஐஏஎஸ் ரிட்டையர் ஐஏஎஸ் இல்லையா இவங்க மூணு பேர் இருக்காங்க இப்போ இவங்க ரெண்டு பேராவது நம்ம ஒத்துக்கலாம் ஒருத்தர் ஐஏஎஸ் ஒருத்தர் பிஹெச்டி சுதாரகநாதனுக்கு எந்த பிஹெச்டி இல்லை வெறும் இசை கலைக்கிற மட்டும்தான் அப்போது ஒரு பிஹெச்டி படித்தவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு வெறும் ஒரு எதுவுமே ஒரு ஒரு பிஹெச்சரியை படிக்காத ஒருத்தரை நியமனம் செஞ்சது எந்த வகையில் நியாயம் ஒரு இப்போ இசையிலே ஒரு பிஹெச்டி வாங்கின ஒருத்தரை நீங்கள் வந்து அந்த ரிசர்ச்சி கமிட்டில் ஏன் போடலை அப்போது சுதாரகநாதனை நீ அவர் சொல்கிறதுக்கெல்லாம் நீங்கள் தலையாட்டணும் நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் அவர் தலையாட்டுவார் அதான் அதுக்காக தான் நான் போட்டிங்க அவங்க என்ன பண்ணாங்க எல்லாம் வேலையாக முடிச்சுட்டாங்க சரியாக முடிச்சுட்டாங்க சரி இப்போ இது எப்படின்னா இது என்ன நடந்ததுன்னா இந்த சுதாரகநாதன் வந்து க அமெரிக்காவில் அடிக்கடி கச்சரி போவாங்க அப்போ அமெரிக்காவில் இருக்கிற அவர்களுக்கு வேண்டியவங்க அவங்களோட உறவினர்கள்லாம் அங்கே அமெரிக்காவில் இருக்காங்க பிரமிளாவுக்கும் சுதாரகநாதனுக்கும் தொடர்பு உண்டு பிரமிளாவுக்கும் அந்த அமெரிக்காவில் உள்ள ப பலருக்கும் தொடர்பு உண்டு இதெல்லாம் ஒரு கூட்டு இதெல்லாம் ஒரு கூட்டு ஒரு ஒரு வட்டம் இந்த வட்டத்துக்குள்ளே இவங்களுக்குள்ளேயே போய்க்குன்னுக்கு திட்டமிட்ட சதி இப்போ நடந்து முடிஞ்சுது இப்போது கலையில் இப்போ பல்கலைக்கழகத்தில் துறைவேந்தரம் போய் பிரமலை உட்காந்து உட்காந்து என்ன செய்யணும் இந்த கவின் கலை பழகத்தில் என்னென்ன நடக்குது எப்படி அதை வளர்ச்சி செய்யலாம்னு தான் யோசிக்கணும் இப்போது இந்த பல்கலைக்கழகத்துக்கு கீழே ஓவியம் வருது மட்பாண்டம் சுடுமண் சுடுதல் அந்த தொழில் வருது ஓவியக் கல்லூரி வருது எத்தனையோ வருது சிற்பக் கல்லூரி வருது இதில் இப்போ சமீபத்தில் இந்த சுடுமன் பிரிவில் படிக்கக்கூடிய ஒரு மாணவன் தனக்கு அநீதி இழைக்கப்பட்டதாக சொல்லி எழுதி வைத்து விட்டு தற்கொலை செய்து கொண்டான் இறந்து போயிட்டான் இப்போ இவங்க போய் உட்கார்றாங்க ஒருத்தவன் என்ன செய்யணும் அவன் ஏன் இறந்தான் ஓவியக் கல்லூரியில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது சிற்பக் கல்லூரியில் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு முதல்ல என்ன செஞ்சுருக்கணும் அனைத்து கல்லூரி இந்த பல்கலைக்கழகத்துக்கு கீழ் வரக்கூடிய அனைத்து இசைக்கல்லூரி சிற்பக்கல்லூரி திரைப்படக் கல்லூரி மற்றும் ஓவியக் கல்லூரி அதை சார்ந்த அனைத்தையும் வந்து முதல்வர்களை கூப்பிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது ஒருவர் இறந்துருக்கிறார் இது காரணம் என்ன அப்படின்னு ஒரு மீட்டிங் போட்டிருக்கணுமா இல்லையா அதைத்தானே முதல்ல செஞ்சுருக்கணும் நீங்கள் அதை தானே வளர்ச்சி அதை விட்டுட்டீங்க போய் உட்காந்த பத்தாவது நாள் அமெரிக்கா ஒரு கிளிவ்லாண்டில் இருந்து ஒருத்தர் வர்றார் அவர் கூட ஒரு புரிந்தனர் ஒப்பந்தம் போடுறீங்க அந்த கிளீன்லாண்டில் இருக்கிற சுந்தரத்துக்கும் இந்த சுதா ரகுநாதன் பல பட்டங்களை கொடுத்துருக்கிறார் பணமும் கொடுத்துருக்குறார் அதே போல் பிரமிழாவுக்கும் பட்டம் கொடுத்துருக்குறாரு பணம் கொடுத்துருக்குறார் இவர்களெல்லாம் ஒரு கூட்டு கூட்டு சேர்ந்து ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தமா அதுக்கு பேர் அதுக்கு வந்து தமிழ்நாடு கூட பல கோடி ரூபாய் பணம் இந்த பல கோடி ரூபாய் பணம் யாருடைய பணம் யாருடைய பணம் பிரமிளா விட்டு பணமா இல்லை சுதாரதரன் அவர்கள் விட்டு பணமா என் மக்களுடைய வரி பணங்க தமிழக மக்களுடைய வரி பணத்தில் இயங்குது அந்த பணம் எங்கே போகுது அமெரிக்காவுக்கு போகுது பாவம் அமெரிக்கா ரொம்ப ஏழை நாடு பாருங்க அங்கே இருக்கிறவங்களால இப்போ வந்து கொஞ்சம் பிச்சு எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்க இங்கேருந்து போனவங்களாம் அமெரிக்காவில் அவங்களுக்கு பாட்டு சொல்லி கொடுக்க இங்கேருந்து தமிழ்நாடு தமிழ்நாடு அரசாங்கம் வந்து அங்கே பணத்தை கொடுத்து அனுப்பணும் இல்லையா அங்கே போனவங்களாம் பாவம் வேலையே இல்லாமல் கிடக்குறாங்க பிச்சை எடுக்கிறாங்க தெருவில் இல்லை அவங்களுக்கு சங்கீதம் சூக்கி கொடுக்க தமிழக மக்களுடைய வரி பணம் போகணுமா வேறு சிந்தி பாவம் இந்த மக்கள் ரேஷன் கார்டில் போய் நிற்கிறான் பஸ்ஸு எழு இருபத்தஞ்சு ரூபா டிக்கெட்டு உள்ளதுக்கு எழுபத்தஞ்சு ரூபா கொடுத்துட்டு அள்ளல் போடுறான் நம்ம மக்கள் அவனுடைய அவன் வந்து சங்கீத அந்த கட்சத்திலேயும் சங்கீதம் படிக்க வர்றான் அவனுக்கு ஒரு ஒன்று இருக்கா உனக்கு என்னப்பா பிரச்சனை இந்த மாணவர்களை கூப்பிட்டு பேசுகிறாங்களே அவங்க நான் கேட்குறேன் அதுதான் நாங்கள் வளர்ச்சி போய் உட்காந்த உடனே நீங்கள் புரிந்தன ஒரு ஒப்பந்தம் போடுறீங்க இந்த ஒப்பந்தத்தில் பல கொடுத்து ரூபாய் யாருக்கு போய் சேருது மாட்டியாக இருந்தாலும் பக்கத்தில் நிற்கிறார் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் பக்கத்தில் நிற்கிறார் இதில் தெரிஞ்சு போச்சா உங்கள் லட்சம் என்னென்ன நீங்கள் ஏதாவது செஞ்சு முதல்ல போனோடனா பணத்தை சுருட்டணும் இப்போ வந்து பிரமிளா வந்து விலை போனது தெரிந்து போச்சா சார் என்ன சொல்கிறாரு அப்படி கேட்குறாங்க இல்லை ஆ இதுக்கு பேர் இதை இதை நான் செய்ய மாட்டேங்க இந்த வேலை நான் செய்ய மாட்டேன் இதை நான் முதலே சொல்லிட்டேன் அப்படி இன்னும் நான் சொல்கிறேன் நான் தெரிஞ்சுங்க அங்கே நாற்பத்தஞ்சு இசையாசிரியர்கள் பணி இருக்குது இசையாசிரியர்கள் பணியில்ல ஓவியக் கல்லூரியில் வந்து நியமனம் செய்ய வேண்டியது ஆசிரியர் நியமனம் இருக்குது சிற்பக்கல்லூரியில் ஆசிரியர் நியமனம் இருக்குது இப்படியாக ஒரு நாற்பத்தஞ்சு நியமனம் இருக்குது ஒரு நியமனத்துக்கும் முன்னாடியே எங்கிட்ட சிலர் வந்து பேசுனாங்க இப்போ பாருங்கள் நாற்பத்தஞ்சு இடம் காலையாக இருக்குது ஒரு இடத்துக்கு பத்து லட்சம் பன்னெண்டு லட்சம் இப்படி வாங்கணும் வாங்குனதில் அறுபது சதவீதம் தான் அமைச்சர் கொடுத்துடணும் இந்த கேட்டோன்னே எனக்கு பற்றிட்டு வந்தது நான் என்ன என்னைய வேலை இது நினச்சிட்டு என்கிட்ட நான் என்ன வேலை பார்க்குறேன்னு நினச்சிட்டு பேசுகிறீங்க நீங்கள் இப்போ இசை படிக்க வர்றதே பெரிய விஷயம் அது தாழ்த்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவன் எவ்வளோ ஏழையாக இருப்பான் இல்லை அவன் வந்து படிக்க வர்றதே பெரிய விஷயம் அவனுக்கு தகுதியின் அடிப்படையில் பாவம் அவனுக்கு நீங்கள் வந்து எந்த காசு வாங்காமல் போட்டு கொடுக்குறதுக்கு நியாயமாக அவங்ககிட்ட போய் பத்து லட்சம் கேட்டான் என்னாலே அப்போ அஞ்சு லட்சம் ரூபா பரட்ட முடியாது திடீர்னு அவன் எங்கே போவான் தாலே விற்பானா அவன் சொத்தை விற்பானா எதையாக விற்று கொடுப்பான் ஜல்லி காசு வா சல்லி காசு வாங்க மாட்டேன் ஒரு காசு வாங்காமல் அவங்களுக்கு இந்த இசை ஆசிரியர் பணியோ இல்லை ஓவிய ஆசிரியர் பணியோ இல்லை என்ன பணி இருக்குதோ அதை நான் கொடுத்துருவேன் இது அமைச்சர்களுக்கு நான் துணை பார்க்க மாட்டேன்னு என் வாய் சும்மா இல்லாமல் சொல்லி தொலைச்சி விட்டேன் முன்னாடியே எல்லாமே வர்றதுக்காரன நான் தான் இருக்கு நாட்டில் நேர்மையாக எவனும் இருக்க கூடாது நாட்டில் ஓப்பனாக எவனும் பேசவும் கூடாது நாட்டில் நல்ல உணர்வோடு எவனும் இருந்துடக்கூடாது இருந்தால் இந்த கை தான் ஆகுது பார்த்துங்க நீங்கள் அப்போ இது வந்து அப்படியே அமைச்சர்களுக்கு அதுக்கு போயிட்டு மெல்ல மெல்ல போயிடுச்சு ஆக இவன் எந்த வகையிலும் சரிப்பட மாட்டான் நமக்கு சரிபட வர மாட்டான் அங்கே வந்து கொள்ளை அடிக்கிறதுக்கு துணை போக மாட்டான் இப்போ அது மட்டும் இல்லை இந்த நல்ல கவனம் இங்கேலாம் நல்லா கவனிச்சுக்கணும் இந்த இசைனார் பண்ணி நடக்க போகிறது இப்போது இப்படி தான் பணம் வாங்க போகிறாங்க ஏன்னா ஏற்கனவே கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லை அப்படின்னு நான் வந்து ஒரு ஒரு ரெக்கார்டிங் ஸ்டூடியோவுக்கு போகிறப்போ அண்ணே இந்த இசை பல்கலைக்கழகத்திற்கு துணை வந்த போஸ்ட் இருக்குது தான் அது வந்து பேசிக்கிறாங்க காசு எல்லாம் எதுவும் நடக்காது இருபத்தஞ்சு லட்சம் கேட்குறாங்க அண்ணா உங்களால் ஒரு முப்பது லட்சம் கொடுக்க முடியுமா அண்ணா நான் வந்து முடிச்சு விட்டுறேன்னு ஒருத்தர் பேசுகிறான் நீ யார்ரா நீ யார்ரா நீ இந்த இசைப்பல்களே என்ன அவனை கோவப்படுறீங்க ஏ நீ யார் நீ உனக்கு எவன் சொன்னால் நான் அப்படி கோவப்பட்டே அவன் சுதாரிச்சிட்டான் ஐயே அவன் சும்மா என்ன கேட்டானா அவன் தெரியலண்ணே ஐயா என்ன விட்ருக்கன்னு ஓரிட்டான் அப்போது உழவு பார்க்குறான் அதாவது யார் மூலமாவது நான் என்ன மனநிலையில் இருக்கேன்னு உழவு பார்க்குறான் நான் வந்து முப்பது லட்சம் தரேன்னு சொன்னால் ஒருவேளை எனக்கு கிடைச்சிருக்க வேணுமோ இதெல்லாம் வந்து இப்போ தான் வெளிப்படையாக நான் பேசுகிறேன் ஆகவே எதுலேயும் ஊழல் எல்லாத்துலேயுமே ஊழல் தமிழை எப்படியா முன்னேறுவான் நான் கேட்குறேன் பாவைய அந்த தமிழ் மக்கள் அந்த ஓட்டு போட்ட மக்கள் இருக்கானே நம்ம மக்கள் ஐயோ அவனை நினைக்கிறப்போ பாவப்பட நான் எப்படி அல்லல் படனான நம்ம ஆளு எதில் எதில் முன்னேற முடியும் எல்லா படத்தையும் சுருட்டுறது இருக்கிற வரைக்கும் சுருட்டு அடுத்த தடவை தேர்தலில் வரவே முடியாது ஜெயிக்க முடியாது அதனால் இருக்கிற வரைக்கும் சுருட்டு ஆ இப்படி ஒரு கொள்ளை என்ன நினைப்பீங்க நீங்கள் நான் யாருக்கு எதிரி சொல்லுங்கள் யாருக்கு எல்லோரும் நேசிக்கிறவங்க எல்லோரும் நேசிக்கிறவன் எல்லா மக்களையும் நேசிக்கிறவன் ஏ ஒரு நான் போய் உட்காந்துருந்தேன் உண்மையிலேயே நல்லது நடந்திருக்கும் நல்லது தான் செய்வேன் அதை செய்யக்கூடாமல் தடுத்துட்டாங்கல்லப்பா இப்போ அவங்கள்ட்ட போயிட்டு இல்லை இருப்பேன் அது மட்டும் இல்லை இப்போ பில்டிங் கட்டணும் இசை பல்கலைக்கழகத்துக்கு கட்டணம் கட்டணும் கட்டணம்னா வந்து சாதாரணமாக ஒரு கோடி ரெண்டு கோடி இல்லை ஒரு நாற்பது கோடி ஐம்பது கோடி போவோம் அந்த ஐம்பது கோடியில் கமிஷன் இருக்குது உங்களுக்கு கான்ட்ராக்ட் கமிஷன் என்னன்னு நீங்களே தெரிஞ்சுங்க இப்போ அதெல்லாம் யாருக்கு போய் சேரணும்னு முடிவு பண்ணிக்கிங்க என்ன காரணத்தால் புதுசோனும் புதுசாங்க தள்ளப்பட்டாங்கறத இப்போ நான் வெளிப்படையாக சொல்லிட்டேன் நீங்கள் எல்லாம் வந்து க க அந்த கண்ணில் வழக்கான போட்டு தேடுங்க என்ன நடக்குதுன்னு போய் பாருங்க எல்லாம் சொன்னது எல்லாம் சரியாகவே இருக்கும் அப்போ இப்படி ஒருத்தன் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறான் இது இந்த வஞ்சிக்கப்பட்டது எனக்கு நீங்க நினைக்காதீங்க என் தமிழ் மக்களுக்கு நேர்ந்த கதி இது வஞ்சிக்கப்பட்டது இசைங்கிறது ஒரு சமூகத்துக்கு மட்டுமே இல்லை எல்லா சமூகத்துக்கும் பொதுவானது நேர்மையாக இருக்கணும் தன்னுடைய சமூகத்திற்கு ஏதாவது செய்யணும் இசையில் அப்படின்னு நினைச்ச புஷ்பாணகு கோசாமிக்கு நேர்ந்த கதி இனி வருகின்றவர்கள் தான் நான் வந்து பேசவே ஆரம்பித்தேன் என என்ன மாதிரி ஒருத்தர் மறுபடியும் வரவன் ஏமாந்துட முடியாது இனிமேல் எனக்கு பின்னாடி ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலிருந்து வந்து இரண்டு பிஹெச்டி கலைமாமினி ஏ கிரேடு புஸ்தகம் எழுதுறது இந்த அளவு இசையை வெளிநாடெங்கும் கொண்டு போய் பரப்புறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது சாதாரண விஷயம் கிடையாது அப்போ எனக்கே ஒரு அங்கீகாரம் கிடைக்கல அப்படிங்கிற பொழுது இந்த இசைக்கே தமிழ் இசைக்கே ஒரு அங்கீகாரம் கிடைக்கலன்ற பொழுது இனிமேல் வரக்கூடியவர்களுக்கு என்ன கிடைத்து விட போகிறது ஆகவே தமிழர்களை சுதாரித்து கொள்ளுங்கள் நீங்கள் இசை படிப்பதனால் உங்களுக்கு யாதொன்றும் ஆகப்போவது போவது இல்லைன்னு நான் சொன்னேன் அப்போ ஆகிறதுக்கு என்ன வழி அப்படின்னா இந்த ஆட்சி போய் வேறொரு நல்ல ஆட்சி வந்து வந்து வந்தால் கூட இசை நீங்கள் படிக்கணும்னா நீங்கள் தெரிஞ்சுங்க உங்களுக்கு வேலை நிரந்தரம் செய்யப்படணும் உறுதிமொழி வேணும் நீங்கள் இசை படித்தால் பள்ளிகளிலேயோ கல்லூரிகளிலேயோ இசையாசிரியர் பணி நியமனம் வாங்காமல் கொடுப்பதற்கு உறுதி செய்யப்பட வேண்டும் உங்களிடத்துக்கு காசு முடிக்கிற கூட கூடாது அது உறுதி செய்யப்பட வேண்டும் அப்புறம் எல்லா பள்ளிகளிலும் இசையாசிரியர் பணி கட்டாயமாக்கப்பட வேண்டும் அப்படி கட்டாயமாக்க தான் நீ படிக்கணும் இங்கே அங்கே அதாவது நெல்லை அடிக்கிறதுக்கு களமே இல்லை அப்புறம் எதுக்கு நெல்லை வளர்க்கணும் சோறு ஆக்கிறதுக்கு பானையே இல்லை அரிசி வச்சுட்டு என்ன பண்ணவா தலையை அள்ளி கொட்டிக்கவா நான் கேட்குறேன் அதனால் உங்களுக்கு இசையாசிரர் பணி தரப்படும் அதுக்கு உறுதி அளிக்கப்படும் அரசு உங்களுக்கு உறுதி அளித்தால் ஒழிய நீங்கள் இசையில் பட்டம் படிக்க வராதிங்க என்ன மாதிரி பாவம் நானாவது கச்சேரி செஞ்சு பிழைச்சிக்கிட்டேன் இந்த கச்சேரி பாட முடியாமல் இருக்கிறவங்க என்ன செய்வோம் யோசிச்சு பாருங்க நீங்கள் என்னோடய ஆதங்கம் புரிகிறதா நான் நிலப்பரம் நினைக்கிறாங்க நான் இமோ ஆதாயம் கட்டுறதுக்கு தான் இந்த இசை பல்கலைக்கழகத்துக்கு இப்போ துணை வந்துருப்போண்ணு இங்கே இது அண்ணா பல்லமலை பல்கலைக்கழகம் நூறு கோடி கொடுத்து வாங்குறதுக்கு இல்லை சென்னை பல்கலைக்கழகமாக ஐம்பது கோடி கொடுத்து பல்கலை துணைவேந்தர் வாங்குறதுக்கு இதனால் எனக்கு வந்து எவ்வளோ நட்டாகும்னு தெரியுமா உங்களுக்கு இந்த துணைவேந்தர் போய் உட்காந்துட்டேன்னு வைங்களேன் வெளிநாடு என்னால் போக முடியாது வெளிநாடு போ வெளிநாடு போகணும்னா நான் முதல்வற்றை போய் பா அனுமதி வாங்கணும் அப்போ அனுமதி வாங்குவது அது சார்ந்தவர்கள் வந்து தனக்கு சாதகமாக ஏதாவது சொல்லுவாங்க நான் முடியாதுப்பேன் உனக்கு தர முடியாதும்பாங்க வெளிநாடு போகிறது தட்டப்பட்டுவிடும் அது மட்டும் இல்லை கச்சேரிக்கு நீங்கள் எப்படி துணைவா தர கச்சரிக்கு போகலாம் அப்படின்னு என் மேலே வந்து நோட்டீஸ் விடுவாங்க நான் போக முடியாது எல்லாத்தையும் கிடக்க வேண்டியிருக்கும் ஏன்னா அவங்களுக்கு சாதமாக ஜிங் சிங் ஜிங் போட முடியாது என்னால் போட மாட்டேன் அப்போ என்ன நான் வந்து ந பல துன்பத்தை அனுபவிப்பேன் கடவுளாக பார்த்தா அப்படி விட்டானா அது இப்படி கூட அதை கூட நான் வந்து நான் தப்பிச்சது சந்தோஷப்படலைங்க எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்காம போச்சு என் மக்கள் பிள்ளாடி வர்றவனுக்கு எந்தவித பலனும் இல்லாமல் போச்சு இதற்காக நான் குரல் கொடுத்து ஆகணுமா இல்லையா யார் என்னை வாழ வச்சது இந்த பாட்டெல்லாம் இந்த மக்கள் பாட்டெல்லாம் கொடுத்தது யார் பாவம் அந்த பாமரம் மக்கள் அல்லவா இந்த பாமரத்து மக்கள்லேருந்து வர்றவன் பாதிக்க போடப்படாதுன்னு நான் நினைக்கிறதில்ல நியாயம் இல்லையா பல பேர் இதுன்னு பெரிய பதவின்னு ஆசைப்படுறேன் என்னங்க நினைக்கிறீங்க கச்சேரி செய்கிறத காட்டில் பாங்க ஒரு மனிதனுக்கு ஆனந்தமும் மகிழ்ச்சியும் பெருமையும் கிடைச்சிரும் பட்டமும் அங்கே போய் உட்காந்து நான் சாதிக்கப்படுறேன் இத்தனை நாள் விஷயம் இல்லாமல் ஒரு என்ன ஏதா இளமை துடிப்போட போட நான் இருக்கேன் செயலாற்ற முடிக்க நல்லா அந்த அம்மாவுக்கு என்ன கூட பத்து வயசு கூட புதுசு புதுசுன்னு காற்று வாங்கிட்டு உட்காந்துருக்குது வேலை செய்ய முடியுமா ஆ வயதானவங்க அவ்வளோ வயசானவங்க கொண்டு போய் அங்கே போடுறீங்களே நீங்கள் அதை யோசிக்க வேண்டாமல் ஆ இளமே துடிப்பாக இருக்கிறாங்க அது அந்த அது அது பார்த்தாதாயா நாட்டில் ஆ சிந்தனை எனக்கு சிந்தனை என்ன இருக்குது போய் முதல்ல உட்காந்திங்க வேலையில் உட்காந்த உடனே என்ன பிரச்சனை இருக்குது மாணவர் பிரச்சனையை கூப்பிட்டு மாணவர்கிட்ட பேசியிருக்கணும் கல்லூரிகள் என்ன பிரச்சனை இருக்குது ஒருத்த தூக்கு மாட்டியிருக்கிறான் ஏன் மாட்டினா ஏன் என்ன குடும்பம் நடந்தது அந்த கொடுமைக்கு என்ன இப்போ அவங்கெல்லாம் வந்து ஓவிய கல்லூரி மாணவர்கள்லாம் போட ஆரம்பித்தேன் என்னென்னா இந்த கவின்கலை பல்கலைக்கழகத்துக்கு கீழே எங்களை கொண்டு வராதிங்க எங்களுக்கு அநீதி அழைக்கப்படுகிறது எங்களை கொண்டு போய் அண்ணா யூனிவர்சிட்டியில் சேர்த்துங்கன்னு அவன் நிற்கிறான் அப்போ அங்கே எதோ குளறுபடி இருக்குல்ல உன்னை இப்போ மாப்பா பாண்டியராஜன் அமைச்சர் சொல்கிறாரு இனி வந்து கவின்கலை பல்கலைக்கழகம் உயிர் போகிறோம் அப்போ இதுக்கு முன்னாடி செத்து கிடந்ததா இப்போ உயிர் விட்டுறீங்க ஏற்கனவே எல்லாத்தையும் பிடுங்கிக்கிட்டு சாக அடிச்சிட்டிங்களே இன்னும் கொஞ்சம் லஞ்சம் இருக்கிறதையும் சாக அடிச்சுட்டு போகிறீங்க ஆ அப்புறம் சரி அதை விட்டுருங்க அடுத்தது இந்த ஏழு சடாளுமன்றம் இருக்கு அதுவும் இசை சம்மந்தப்பட்ட நாடகம் நாடகமன்ற முத்தமிழுக்கானது அங்கேன்னு கூத்து நடக்குது தேவாவுக்கே மூணாவது தடவையாக கொடுத்துருக்குறீங்க நான் கேட்குறேன் நாட்டில் இயலிசை நாடகமன்ற தலைவராக இருப்பதற்கு யாருக்குமே தகுதி இல்லையா ஆ தேவா விட்டுடா தேவா வந்து திரை உலக திரை இசையை சார்ந்தவர் அவருக்கு மூணு வருஷம் கொடுத்தீங்க முதல்ல சரி மறுபடியும் கொடுத்தீங்க மூணு வருஷம் மறுபடியும் தேவ தேவாவர்களுடைய குடும்பத்துக்கே இலிசை நாடாளுமன்ற சொத்தை எழுதி வச்சுருவீங்களா ஏன் அவர் யாரு அவர் வந்து பிராமணர் தானே அவர் கொடுக்குறது உங்களுக்கு தான் வயிற்று செல்வீங்க ஏங்க பிராமணர் அல்லாததான் அவர் ஒருத்தர் தான் இருக்காரா மற்றவங்களாம் இல்லையா நான் கேட்குறேன் ஏன் நான் கூட்டாஞ்சோரு உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் என்னென்னு நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் யார் தலையாட்டுறாங்க அவர் தான் தலையாட்டுறேன் ஏன்னா இன்னொத்த போட்டு பிள்ளைக்கத்தை வாங்கிக்கிறேன் ஏற்கனவே எவ்வளோ கொடுக்குறாங்களே அதுலேருந்து எல்லாம் அப்படி கூட்டிட்டு அப்படி இப்படி அது உள்பாடு என்ன அங்கே நடக்குது என்ன நடக்குது நாட்டில் ஆ இது ஆட்சி அது மக்களாட்சியாக நான் கேட்குறேன் இது மக்களாட்சின்னு நீங்கள் சொல்லுங்கள் ஆ ஏன் வேறு ஒருத்தர் போடணில்ல சரியா இப்போ இந்த இசை பல்கலைக்கழகத்துக்கு என்ன நீங்கள் வந்து பழி வாங்கினீங்க அந்த இலேசிரான தலைவரை பதவியாக கொடுத்துருக்கலாம் அதிலேயாவது சில பல நலிந்த கலைஞர்களுக்கு நான் உதவி செஞ்சிருப்பேன்ல அங்கே ஒரு பின்னாடி ஒரு கட்டிடம் இருக்குது இலேசாமணத்துக்கு பின்னாடி நலிந்த கலைஞர்கள் வந்து தங்குறதுக்குன்னு ஒரு கட்டிடம் கட்டியிருக்குதுங்க அந்த கட்டிடத்துக்குள்ளே கிராமத்துலேருந்து வர்றாங்க பாருங்கள் நலிந்த கலைஞர்கள் அவனை உள்ளே விட்றதே இல்லை அந்த வந்து மதுரை சோம்புன்னு ஒருத்தர் இருக்கிறான் அவனை அவன் வந்து அவனை அங்கே அவன் பர்மனெண்ட்டாக அங்கேயே இருக்கிறான் அங்கேருந்து நிறையா பொண்ணு நிறையா பெண்கள் அழிச்சிட்டு வர்றது அப்போ குடியும் கூத்தாளமாக நடக்குது இது மேலே நான் இந்த வாயால் சொல்ல அசிக்குமா இருக்கேன் எனக்கு ஆ அப்போ இங்கேருந்து இந்த கலைஞர்கள்லாம் உள்ளாடை அழிச்சிட்டு போகிறது தமிழக அரசனுடைய பணத்தில் இங்கே உள்ள கலைஞர்களை அழிச்சிட்டு போகிறதா நாடகம் ஆடுறது அங்கே போய் அங்கேயும் வாங்கிக்கிறது இங்கேயும் வாங்கிக்கிறது இங்கேயும் சூட்றது அங்கேயும் சூட்றது என்ன கொடுமைங்க இன்னும் இசையில் எவ்வளோ கொடுமை நடக்குதுங்க இதை பார்த்துட்டு இந்த இசைத்தொறையில் இருக்கிறதுனால என்னால் சும்மா இருக்க முடியலை தாங்க முடியலன்னால் நான் வந்து ஏன் எல்லாருக்கும் எப்போதான் பாடிக்க வேண்டியதானே ஏன் அடிச்சுக்கிறேன்னு ஏன் அடிச்சுக்கிறானே நான் எங்கேருந்து வந்து தனிமரமா ஏன்னா அப்படி சந்திரமண்டலத்தில் வந்து குதிச்சேனே நானே நான் கேட்குறேன் ஏன் உங்களில் ஒருத்தர் தானே இருக்கிறேன் நான் உங்க உங்களுக்கு இழைக்கப்படுகின்ற அநீதிக்கு நான் குரல் கொடுக்குறேனே அது காதில் கேட்கல உடனே கட்சியை எழுக்கிறீங்க ஜாதியை எழுக்கிறீங்க உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா நான் கேட்குறேன் நம்முடைய மக்களுக்காக ஒருத்தன் போராடுறானே எனக்கு வந்து நீங்கள் துணை கொடுக்க வேண்டாம் ஐயா தூத்திட்டு கிடக்குறீங்க ஆசைப்படுறான் பாரு அள்ள நினைக்கிறான் பாரு கடைக்கலன்னு குத்திக்கிறான் பாரு பார்ப்பனர்களுக்கு கூச்சா தூக்குறான் பாரு இப்போ அனுபவிக்கிறான் பாரு என்னை யா பேசுறீங்க எந்த நேரத்தில் எதை பேசுகிறீங்க எனக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் இது நம்முடைய இசை இந்த தமிழ்நாடு நம் தமிழ்நாடு அல்லவா நம் தமிழ் மக்களுக்கு ஒரு அநீதி இழைக்கின்றப்போ நான் குரல் கொடுக்கும்போது நீங்கள் வந்து கண்டுகாம இருங்க என்னை எதிர்த்து எனக்கிட்டே திருப்பி எடுத்து விட்றீங்களே என்ன காயாது தமிழனுக்கு ஐயா வேற ஆளு சிந்தா பரவாயில்ல தமிழனா தமிழனுக்கு எதிராக இருக்கிறான் நல்லா யோசிச்சு பாருங்க நீங்க சுதராகநாதன் வந்து பிரமிளாவுக்கு அதிக மதிப்பெண் போட்டா நீங்க தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் என்ன செஞ்சிருக்கணும் ஏன் அவங்களுக்கு போடுறீங்க புஷ்பன் குசாமி என்ன குறைஞ்சி போச்சுன்னு சொல்லிருக்கணும்ல ஏன் அவர் சொல்லல ஏன்னா அவருக்கு தலையாட்டணும் எவ்வளவு ஆதாயம் அதில் கிடைக்கும் புரிஞ்சுன்னு ஒரு ஒப்பந்தமா பல கோடி ரூபா நினைச்சுங்க பாவங்க அமெரிக்கா ஏழை நாடு ச்சே தமிழ்நாடு அள்ளி கொடுக்கட்டும் நல்லா வாழட்டும் இதெல்லாம் நீங்க பாத்துக்கிட்டு இருங்க நான் வாய முடிக்கிறேங்க நான் வாயை முடிக்கிறேன் நான் பேசல நீங்களும் பேசாதீங்க நாடு நாசமா போகட்டும் இதுக்கு மேலே என்ன பேச முடியாதுங்க என்னால வயிறு ஏரியுதுங்க விட்டுருங்க ஆளும் விட்டுருங்க